Realme அடுத்ததா Realme GT Neo 3T. அதேங்க அப்பா ரொம்ப லென்தா இருக்கு. அப்பா எவ்வளவு பெரிய பேரு. அந்த அளவுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் போன்ல அப்படி என்னதான் கொடுக்க போறாங்க? எப்போ எதிர்பார்க்கலாம்? வீடியோக்குள்ள டீடைலா பாப்போம். சமீபகாலமாக ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட், மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் இது ரெண்டை விட அதிகமாக ஃப்ளாக்ஷிப் லெவல்ஸில் வந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க, நிறைய கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட சேர்த்து தான் இந்த ரியல்மி ஜிடி நியோ 3Tயும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ண ரியல்மி Q5 Pro அப்படிங்கிற மொபைலில் தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரியல்மி ஜிடி நியோ 2 அப்படிங்கிற மொபைலில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த மொபைல் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த மொபைல் ஃபோனோட குளோபல் லான்ச் டேட் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாசம் 7ஆம் தேதி இந்த மொபைல் போன் வந்து குளோபல்ல லான்ச் பண்ண போறாங்க. இதோட டிசைன் அப்படினு பார்த்தா ஏதோ ஒரு கட்டம் போட்ட சட்டையில ஒரு டிசைன் கொடுத்த மாதிரி இந்த மொபைல் போன் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஏதோ சட்டையில இருந்து காப்பி பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஒரு கட்டம் வந்து கொஞ்சம் டார்க் கலராவும் ஒரு கட்டம் வந்து கொஞ்சம் லைட் கலராவும் பார்க்கறதுக்கு ஒரு டிஃபரண்டான டிசைன் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல ரெண்டு கலர் வேரியன்ட் வரும் அப்படிங்கற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒரு yellow கலர், ஒரு white கலர். அதுக்கு அப்புறம் மேல வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. கீழ வந்து Realme அப்படினு சொல்லி பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் போனோட டிஸ்ப்ளே அப்படினு பார்த்தா 6.62 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் E4 AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரியர்ல கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அதுல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கேமரா பெருசா யூஸ் இல்லாத சென்சார்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ இல்ல டெப்த் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இந்த 8 மெகாபிக்சல் எப்பயாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்ல ராஜா, பண்ணவே மாட்டேங்கிறாங்க. சோ இந்த மாதிரி தான் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க. செல்ஃபி கேமரா மாத்தவே மாத்தாத அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் இந்த மொபைலில் வரப்போது. இந்த மொபைல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 870 ப்ரோசர் வந்து கொடுக்க போறாங்க. UFS 3.1 சப்போர்ட்டோட வரப்போது. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே வேண்டாம், 870 நிறைய மொபைல்ஸ்ல நம்ம பார்த்த ஒரு ப்ரோசர் தான். இது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 Realme UI 3 இந்த மொபைல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். AMOLED டிஸ்பிளே அப்படிங்கறதுனால இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இந்த மொபைல்ல வந்துருது. இது போக டுவல் ஸ்பீக்கர், வைஃபை 6, Bluetooth version 5.2 இதெல்லாமே இந்த மொபைல் போன்ல கொடுக்குறாங்க. கடைசி அதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன், அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது ரெண்டை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே Realme GT Neo 2 இருக்கிற அதே விஷயத்தை தான் இந்த மொபைலையும் கொடுக்குறாங்க. ரியலில் ஒரு கவரையும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி Realme GT Neo 3T அப்படின்னு ஒரு பெரிய பேரை வச்சு இந்த மொபைல் ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் ஃபோன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபல் லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ குளோபலில் லான்ச் பண்ணுற அதே டேட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. பெரும்பாலும் 7ஆம் தேதிக்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடையாது. பட் கன்ஃபார்மாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த மொபைலோட இந்தியா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மி ஜிடி நியோ 2 என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்களோ அதே ப்ரைஸ்க்கு இந்த மொபைலும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாக இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ் வந்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு 8+128 எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால ரியல்மி ஜிடி நியோ 2 இப்போ யாராவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரியல்மி ஜிடி நியோ 3T மொபைலுக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்துடும். அது ஆண்ட்ராய்ட் 11 வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12 அப்கிரேட் பண்ணணும். ஸோ ரியல்மி லான்ச் பண்ண போகிற இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொபைலுக்கு இவ்வளோ பெரிய பேர்லாம் தேவையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.